தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்தது. அதன் பிறகு சசிகலா பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டார். சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அணி இணைந்தது. இந்நிலையில் அண்மையில் நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு இரண்டு பதவிகள் கிடைப்பது உறுதியாகியிருந்தது. இந்த பதவியை பெற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுக நிர்வாகிகள் என பலரும் போட்டி போட்டுக் கொண்டு இருந்தார்கள். இந்த பதவியை பெறும் ரேசில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சி வி சண்முகம் ஆகியோர் முன்னிலையில் இருந்தார்கள். ஆனால் இந்த பதவியை ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு தலா ஓரிடம் என்று பெரும் வண்ணம் ஓபிஎஸ் அழுத்தம் கொடுத்து பெற்றதாக கூறப்பட்டது. அந்த ஓரிடம்தான் தென் மாவட்டத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தர்மருக்கு வழங்கப்பட்டது. இதனால் ஜெயக்குமார் ஓபிஎஸ் மீது அதிருப்தியில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. வழக்கமாக அதிமுக கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒற்றை தலைமை குறித்து செய்தியாளர்கள் ஏதாவது கேள்வி எழுப்பினால் ஒற்றை தலைமை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை, கட்சியில் இரட்டை தலைமைதான் என்று அடித்து பேசுபவர்தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். ஆனால் மூன்று தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒற்றை தலைமை குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக ஜெயக்குமார் அளித்த பேட்டிக்கு பிறகுதான் அதிமுகவில் மீண்டும் சர்ச்சை பற்றி கொண்டது. தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தை சுற்றியும் சென்னையின் பிற இடங்களிலும் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் மாறி மாறி போஸ்டர் ஒட்டுவதும் கோஷங்கள் எழுப்புவதும் என கட்சி மாறியிருக்கிறது. மேலும் கட்சி நிர்வாகிகளும் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி என மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதெல்லாம் மனதில் வைத்துதான் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது உள்ளம் குமரி பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் பல விஷயங்களை குறிப்பிட்டு சொன்ன ஓபிஎஸ், குறிப்பாக ஜெயக்குமார் பேசியதால் தான் ஒற்றை தலைமை பிரச்சனை பெரிதானது, இதுவரை நல்லாதான் போய்கொண்டு இருந்தது, எனக்கே தெரியல எதுக்காக இந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வருதுன்னு, கனவா நனவா என்பது போல இருக்கிறது என்று ஓபிஎஸ் சொன்னதுதான் இதில் ஹைலைட். இதன் மூலம் எம்பி பதவி கிடைக்காததால் ஓபிஎஸ்ஐ ஜெயக்குமார் சிக்கலில் மாட்டிவிட்டாரா என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.